அந்த பிராமண சமூகத்தினுடைய வழியாக அவர்கள் எடுத்து எழுதுகிறார்கள். அது அவங்களுடைய அரசு அவர் எழுதுவதில் தவறில்லை. ஆனால் அது எப்பொழுதுமே பிராமணர் அல்லாதார்களுக்கு எதிரானதாகவே இது இருக்கிறது. இயற்கை இந்து மதம் என்பதே 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் வந்தது என்பதை நம்முடைய சங்கராச்சாரியர் மகாபெரியர் மறைந்த அவரே எடுத்து சொல்லியிருக்கிறார். இந்த மனு தர்மத்தில சொல்லப்படுகிற வர்ணாசிரமும் வேதத்துல சொல்லப்படுகிற வர்ணாசிரமும் நமக்கு ஆகாது. இது மெய்மொழியே கிடையாது. ஒற்றுமை குறையிற காரணத்தினாலும் அது ஏற்கப்படாது என்று வள்ளலார் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்காரு. பெண்களை வந்து இந்து மதம் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில வச்சு போட்டிருக்கிறது. ஆனா பெண்களை இழிவுபடுத்துவதாக அதுல சொல்லியிருக்கிறதா வந்து பேச்சுல அடிபடுது. உண்மையிலேயே பெண்களை இழிவுபடுத்தியதாக மனு தர்மத்துல அல்லது மனு நீதியில இருக்குதுங்களா? யார் பெரும்பாலும் மாதர் கற்பிலார் என்றே பெரிதும் பல நூல்களில் பேசப்பட்டிருக்கிறது. இது என்னங்க சொல்றது? பெரும்பாலும் வெளிப்படையான பொருள் என்ன சொல்ல வராங்க? அதாவது அது மாதருக்கு கற்பே கிடையாதுதான். ஸ்ரீயானந்த ஸ்திரீகள் எல்லாம் சூத்திர ஜாதீனம் சொல்லுது. அவங்களாம் சூத்திரர்கள், பெண்கள்லாம் சூத்திரம். அவங்க எதுக்கு எந்த வித மதமும் வந்து மந்திரமும் சொல்லக்கூடாது. எந்த மந்திரம் சொன்னையும் அவங்கள தூய்மை ஆக்க முடியாது. உத்தம குணம் உள்ளவனா இருந்தாலும் அவள் நீ கொடுக்குற பணம் கம்மியா கொடுத்துட்டு போயிட்டுனா அவள் வேற மாதிரி போயிடுவா, பொழைப்பை வேற மாதிரி தேடிக்கொள்வாள் என்றே வருகிறது. ஒரு கட்டைய கணவன் காலை தொட்டு கும்பிட்டா அவ பெய்யன பெய்யும் மழைன்னு இருக்கு. இதெல்லாம் வந்து பெருநிமித்தனங்கள் இல்லையா? புலால் மறுபாங்க பேசிருக்காங்க. அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு கேக்குறாங்க. இங்க அருளரசு ஒரு முக்கியமான கேள்வி சொல்றீங்க. அம்பேத்கர் எரிச்சா இருந்தீங்களா? அத அவர்தான் முதல் முதல்ல எரிச்சாரா? அவர்தான் முதல் முதல்ல அதை எதிர்த்தாரா? நம்ம தப்பா சொல்லிட்டு இருக்கோம் சார். இப்படிதான் வரலாறு சொல்லிட்டு இருக்கோம். வள்ளலார் எந்த எந்த கட்சியை சேர்ந்தோ அல்லது எந்த அம்பேத்கர் முன்னால வந்தவரா பின்னால வந்தவர்? தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய ஆதன் தமிழின் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் இருந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சைவ சித்தாந்த அறிஞர் மரியாதைக்குரிய முனைவர் திரு சத்தியவேல் முருகனார் அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். தொடர்ந்து வந்து சமீப காலங்கள்ல மனு நீதி அப்படிங்கிறது தான், அதன் மீதான தாக்குதல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே வருது. மனு விமர்சிக்கக்கூட அதிகமாயிட்டே வராங்க. ஒரு சைவ அறிஞராக சைவ சித்தாந்தத்தை போதிக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக இந்த விஷயத்த இந்த நேரத்துல இந்த மனு விமர்சிக்கிறது, அல்லது மனு வந்து இப்பதான் விமர்சிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நீங்க முதல்ல எப்படி பாக்குறீங்க? இது ஒரு புதிய விஷயமே அல்ல. இது காலங்காலமாக எப்போ எவ்வப்பொழுதெல்லாம் இது மேலெழுந்து வரும் என்று சொன்னால், எவ்வப்பொழுதெல்லாம் அதற்கு எதிரானவர்கள் மிகப்பெரிய அளவிலே மக்களிடையே ஒரு ஆதரவு பெறுவார்களோ அந்த நேரத்திலே இதெல்லாம் நிச்சயமாக மேலெழும். ஆனால் மனு என்கின்ற அந்த நூலினுடைய அடிப்படையை வந்து சமூகத்திலே வந்து விழுந்த காலம் ஏறத்தாழ புஷ்யமித்திரன் என்கின்ற அரசனுடைய காலம். புத்தர் அவரை எதிர்கொண்டார். புஷ்யமித்திரன் தான் முதல் ஆரிய அரசன் இந்தியாவில். அவனுடைய காலத்துல அவன் முதல் ஆரிய அரசை நிறுவும் போது ஒரு அரசுக்கு வந்து ஒரு நீதி வேணும், இல்ல நீதி நூல் வேணுமே, ஹிந்து லான் என்பது போல அந்த அரசுக்கு ஒரு லா வேணும், அதுக்காக ஒரு சட்டத்தை ஏற்றித்தார்கள் என்று சொன்ன போது அந்த சட்டத்தை ஏற்றி தந்தவர் வந்து சுமதி பார்கவன் என்கின்ற ஒருவர். அவர் பெயர் மனு அல்ல, மனு அல்ல, அவர் பெயர் வந்து சுமதி பார்கவன். இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் சொன்னா, மனு என்கின்ற பெயர் வந்து பொதுவானது. யார் யார் எல்லாம் அறநூல்களை எழுதுகிறார்களோ அவர்கள் அந்தந்த நாட்டின் மனுக்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். ஆகவே இவர் வந்து அந்த புஷ்யமித்திரனுடைய மகத நாட்டில அவங்க ஆரம்பிச்ச போது அந்த நாட்டினுடைய மனுவாக இருக்கிறார். அவ்வளவுதானே தவிர அவர் வந்து உண்மையாக அந்த மனு என்ற சொல் வந்து அவருக்கு லேபிள் தானே தவிர அவருடைய சொந்த பெயர் அல்ல. அவர் அத புதிதாக அரசு உருவாகி இருக்கிறது, அது ஆரிய அரசாக இருக்கிறது. அந்த ஆரிய அரசிலே எப்படி ஆரியர்களுடைய வாழ்க்கை மேம்பட வேண்டும் அந்த அரசிலே என்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு சட்ட நூல் அது. ஆகவே அது அதனால்தான் அதை வந்து என்ன சுருதி என்று சொல்ல மாட்டார்கள், ஸ்மிருதி என்று சொல்லுவார்கள். சுருதி என்றால் வேதம், ஸ்மிருதி என்று சொன்னால் இது போல அந்த வேதத்தை ஒட்டிய சட்ட நூல்கள்.
என்று எடுத்து அது பொருள் சொல்வார்கள். ஆகவே இது ஸ்மிருதி, ஆகவே இவர்கள் மனுஸ்மிருதி என்று சொல்வார்கள். இது அவர்களுக்கு ஆதரவாக எழுதப்பட வேண்டியது என்று என்ற கட்டளையின் பேரில் தான் அவர் எழுதுகிறார் சுமதி பார்கவர். ஆகவே அவருக்கு அந்த பிராமணர்களுக்கு ஆதரவாக அவங்களுடைய அரசாங்கத்திலே யாருக்காக அது ஆரம்பிக்கப்பட்டதோ அவர்களுக்கு ஆதரவாகத்தான சட்டங்கள் எல்லாம் வரும் இல்லையா. இப்ப கூட அப்படித்தான சட்டங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. யார் யாருக்கு அவர்களுடைய கொள்கை அந்த இடத்துல வந்து நம்ம வந்து நிறுவ வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவர்களுடைய என்னப்படி அந்த சட்ட நூல்கள்லாம் அமைகின்றன. அப்படித்தான் இவர் வந்து பிராமணர்களுக்கு ஆதரவாக சட்ட நூல்களை எல்லாம் அமைத்திருக்கார். வேதங்களிலே சில கொள்கைகள் இருக்கின்றன, அந்த கொள்கை வழியாகவும் அந்த பிராமண சமூகத்தினுடைய வழியாகவும் அவர்கள் எடுத்து எழுதுகிறார்கள். அது அவங்களுடைய அரசு அவர் அதை எழுதுவதில் தவறில்லை. ஆனால் அது எப்பொழுதுமே பிராமணர் அல்லாதார்களுக்கு எதிரானதாகவே இது இருக்கிறது. இயற்கை இல்லைங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா அப்படிங்கிறது இந்துக்களுக்கான நூலா பிராமணர்களுக்கான நூலா? இந்த பிராமணர்களுக்கு ஆதரவாக எழுதும் பொழுது அவர்கள் வந்து பிராமணர்கள் அல்லாதவர்களுக்கு அநீதியாக தான் எழுத முடியும். ஆகவே அந்த அநீதியாக எழுத வரும் பொழுது அதற்கு எதிர்ப்பு அநீதியால் பாதிக்கப்பட்டவர்களிடம் வந்து வரும். அது எப்பப்பெல்லாம் மேல் எழுகிறதோ அப்பப்பெல்லாம் இந்த பிரச்சனை வந்துட்டே இருந்தோம். இப்போ ஒரு தடவை வந்திருக்கு, அவ்வளவுதான் அதனுடைய சாராம்சம். நீங்க சொல்றதை என்னெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. நீங்க வரலாற்று ரீதியா பாதையை விளக்குறீங்க. ஆனா இப்போ இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஆதரிக்கிறவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மனுநீதி அப்படிங்கிறது இப்ப புழக்கத்திலே இல்லாத ஒரு விஷயங்க, அதை வச்சுக்கிட்டு இப்ப யாருமே பின்பற்றவும் இல்லைங்க, அதுல இருக்கிறதையும் எதிர்க்கணும். ஏன் இதுக்கு முன்னாடி வரலாற்றுல யாராவது மனுநீதி எதிர்த்து பேசிய இந்து மதத்தில் கூட பெரியவர்கள் இருக்கிறாங்களா, சைவத்தில் இருக்கிறவங்க பேசியிருக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்னங்கய்யா? நிச்சயமாக இது வந்து ஒரு அது ஒரு தவறான ஒரு கருத்தை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதை வந்து எந்த விதத்திலையும் ஆதாரங்கள் உள்ள கருத்து அல்ல. இந்து மதம் என்பதே 200 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் வந்தது என்பதை நம்முடைய சங்கராச்சாரியார் மகாபெரியார் மறைந்த அவரே எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்ப வந்து இது ஒரு மதம் என்பதே அல்ல, இது ஒரு கூட்டு கலவை. நான் எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க அப்படின்னு சொன்னது போல வந்தது. அதாவது முஸ்லீம் கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களாம் எல்லாரும் சேர்ந்து உட்காருங்க, உங்களுக்கு நான் ஒரு பேர் வைக்கிறேன்னு அவன் வச்ச பேர், வெள்ளக்கார வச்ச பேர். ஆகவே அப்படி ஒரு மதமே இல்லை. அதனால அந்த மதங்கள்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்க, அவங்கெல்லாம் இதை எதிர்த்தாங்களா என்ற கேள்வியே நமக்கு வந்து ரொம்ப, ஏன்னா அது ஆரம்பித்தது எந்த காலத்திலயோ. இப்ப வந்து இப்ப 200 ஆண்டுகளுக்கு முன்னால யார் சொன்னாங்கன்னு சொன்னீங்கன்னா, சரி அதுக்கு நான் பதில் சொல்லி விடுகிறேன். இப்ப வந்து முழுமையாக மனுவை எதிர்க்காத அருளாளர்களே இல்லை, எல்லா அருளாளர்களும் மனுவை எதிர்த்திருக்கிறார்கள். குறிப்பாக நான் வரிசையா பேர் சொன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். அருளாளர்களை மிக முக்கியமாக கருதப்படுவர்கள் நம்ம சொன்னோம், எதிர்த்தவர்கள் என்று சொன்னா நம்முடைய வள்ளலார் எதிர்த்திருக்கிறார், முழுமையாக எதிர்த்தார்கள். அவர் வந்து உலகெலாம் எனும் மெய்மொழி பொருள் விளக்கம் என்கின்ற ஒரு கட்டுரையில உலகெலாம் என்று சேக்கிழார் ஆரம்பிப்பது இறைவனுடைய திருவுருளால் என்பதை நிறுவுவதற்காக ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை நம்ம சொல்லுகிறோம் பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறாருன்னா, இதை வந்து எதில இந்த வேதங்களை வைத்து சேக்கிழாருடைய பாடல்களுக்கு ஆதாரம் காட்டலாமான்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு பதில் சொல்றார் வள்ளலார், இங்கனம் வருணாசிரம மானத்தால் பந்திக்கப்பட்டு ஏக தேசத்தால் வழங்குகிற வேதம் வருணாசிரம மானத்தால் பந்தப்படாது யாண்டும் பூரணத்தால் வழங்கும் மெய்மொழிக்கு பிரமாணம் ஆகா என்று அவர் முழுமையாக எதிர்க்கிறார். முழுமையாக இந்த மனு தர்மத்தில சொல்லப்படுகிற வருணாசிரமும் வேதத்துல சொல்லப்படுகிற வருணாசிரமும் நமக்கு ஆகாது, இது மெய்மொழியே கிடையாது என்றார். மெய்மொழியாக இருக்க முடியாதுன்னு சொல்ல அவர் இன்னொரு அதிகமா சொல்றார், அஸ்வமேதம் ராஜசூயம் பௌண்டரீகம் நைமித்திய கர்மங்களும், அதுக்கப்புறம் வந்து இன்னும் சொல்லுகிறார் பிற கர்மங்கள் எல்லாம் இந்த பிரம்மா உபாசனை, விண்டு உபாசனை, உத்ர உபாசனை முதலிய உபாசனைகள் கர்மங்களும் ஆகிய கர்ம சாமானிய விசேஷங்களும் சமயத்தால் சாதியார் பலருக்கும் ஒத்த வண்ணம் வரைதற்கும் ஓதற்கும் உணர்தற்கும் இடம் கொடாமையால், அங்க வந்து சாதிக்கும் வந்து ஆதிக்கம் அதிகமாகவும் அந்த இடத்துல வந்து என்ன ஆகுதுன்னா அந்த வர்ண பேதத்தினால நிறைய ஒற்றுமை குறையிற காரணத்தினாலும் அது ஏற்கப்படாது என்று வள்ளலார் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கார். ஒரு அவர் ஒரு வள்ளலார் இன்னும் சொல்ல போனால் வள்ளலார் காலத்திய சங்கராச்சாரியார் அவருக்கு வடமொழியிலே அதிலும் குறிப்பாக வேதத்தினுடைய ஒரு பகுதியாக உப வேதமாக இருக்கக்கூடிய அது வியாகரணத்திலே ஏற்பட்ட ஒரு சந்தேகத்துக்கு வள்ளலார்கிட்ட சந்தேகம் கேட்டு தெளிஞ்சார்.
இது வரலாறே இருக்குது அவங்களுடைய மடத்தினுடைய ஆம்நாயம். ஆம்நாயம்னா இப்ப இது ரெக்கார்டுன்னு அர்த்தம், மினிட்ஸ் ஆஃப் மீட்டிங்ன்றது போல அது அவங்க வச்சுக்கிறாங்க. அது மாதிரி காஞ்சி மடத்தினுடைய ஆம்நாயத்திலேயே இது பதிவாகி இருக்கிறது வள்ளலார். இப்ப நம்ம சொல்றோம் பாருங்க, லெஜிஸ்லேட்டிவ் இதுல பாருங்க சட்டமன்ற புக்லயே இருக்கட்டும், அது போல இது அவங்களுடைய ஆம்நாயன் பேர் அதுக்கு. அந்த ஆம்நாயத்திலே இருக்கு இவர் அவங்ககிட்ட சந்திச்சிருக்காரு, போதாது உடந்துட்டு இவர்கிட்ட சந்தேகத்தை தெளிஞ்சிருக்கார் யாரு வள்ளலார். அப்ப வள்ளலார் வந்து வடமொழியில அவ்வளவு பெரியவர், அவர் அவர் அந்த அளவுக்கு ஓதாது உணர்ந்தவர். அவரே எடுத்து சொல்லுகிறார் இது நமக்கு ஏலாது, இதுல வந்து இப்ப இந்த ஜாதி ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது, அதனால் அது பந்தப்பட்டு மானம் போனதுன்றார். வரலாறு இந்து மதத்துக்குள்ளதான். அப்ப நீங்க சொன்னது கரெக்ட் தானே, அப்ப அவர் இந்துன்னு சொன்னா அவர் எதிர்த்திருக்காரு, இந்து வரலாறு எதிர்த்திருக்கார். நீங்க அதானே கேட்டீங்க, இந்து வரலாறு யாராவது எதிர்த்தாங்களான்னு கேட்டீங்க, யாராவது எதிர்த்திருக்கார். அடுத்து இன்னொருத்தர் எதிர்த்தார், பாம்பன் சுவாமிகள் இன்னொரு அருளாளர், இன்னும் அவருக்கு இன்னும் கொஞ்சம் நம்மளோட காலத்தோட நெருங்கியவர், வள்ளலாருக்கு பின் வந்தவர். அவரும் இத வந்து மிக அதிகமாக எதிர்த்து அவர் காசி யாத்திரை என்ற ஒரு நூல்ல ஒரு 5 பாட்டுகள் எழுதி இத எதிர்க்கிறார். அவர் தன்னுடைய தகராலய ரகசியம் என்கின்ற நூலிலே தள்ளற்பாலது சாதி விகற்பமே, அவர் பாடுறதே அதுதான், தள்ளற்பாலது சாதி விகற்பமே. அந்த பாட்டுக்கு உரைய அவரே எழுதுகிறார். அந்த உரையில முழுக்க முழுக்க இந்த மனுநீதியை அவர் வந்து சாடுகிறார். அப்புறம் ஒரு உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு இந்த ஒரு நீங்க குறுகிய கால பேட்டியில ஒரு 2 அருளாளர்கள் சொல்ல, நீங்க கேட்டபடி இந்துல நீங்க சொல்லக்கூடிய அருளாளர்கள் ஏத்தானே எதிர்த்திருக்காங்க. ஆகவே இப்ப என்ன யாரோ பேசுகிறாங்கன்னா அரசியல் நிதியை ஒருத்தர் பேசுகிறதுல தூக்கி ஒரு தூரம் போடுங்க, நமக்கு அரசியல் சம்பந்தமே கிடையாது. ஆனா இதுல என்ன மிக முக்கியமான, அருளாளர்களை எதிர்த்திருக்கிறாங்க. பெண்களை வந்து இந்து மதம் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில வைத்து போட்டிருக்கிறது, ஆனா பெண்களை இழிவுபடுத்துவதாக அதுல சொல்லியிருக்கிறதா வந்து பேச்சுகள் அடிபடுது. உண்மையிலேயே பெண்களை இழிவுபடுத்தியதாக மனு தர்மத்துல அல்லது மனு நீதியில இருக்குதுங்களா? இப்ப பெண்களை வந்து அவங்க இழுத்து பேசியிருக்கிறாளான்றது இந்த கேள்வியே கேட்கிறவர்களே புரியாமலே கேட்டுக்கொண்டிருக்காங்க. என்னன்னா இது யார் கேட்கிறாங்க, யாரோ ஒரு அரசியல்வாதியை எழுப்பினார் இந்த கேள்வின்ட்டு அவருக்கு எதிரான முகாமில் இருக்கும் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் மனுஸ்மிருதியை படித்த இருக்கிற சாஸ்திரிகள் பல பேர் இன்னைக்கு காணொலியில கொடுத்துட்டு இருக்காங்க, ஆமா பெண்கள் எந்த விதத்திலும் நாங்க மதிப்பதே இல்லை. ஒரு சாஸ்திரி இப்ப இன்னைக்கு காலையில கூட கொடுத்துருக்காரு, என்ன சொல்லிருக்காருன்னா அது ஆங்கிலத்துல வேற சொல்றாரு. அவரு என்ன சொல்றா, பெண்களை எந்த காலத்திலும் நம்ம வந்து மதிக்க கூடாது, அவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் போட்டீங்கன்னா அவ்வளவுதான் நீங்க காலி, எங்களுடைய குருநாதர் சொல்றாருன்னு ஆரம்பிச்சு ஏதோ பேசுகிறாரு. அப்ப அவங்களே பெண்களை இது பண்றது ஆமான்னு ஒரு 4-5 இது வந்துடுச்சு, அவங்களே ஏத்துக்கிறாங்க. இப்ப அவங்களுக்கு சார்பா பேசக்கூடிய அரசியல்வாதிகள் வேணும்னா அது தெரியாம இருக்கலாம், ஆனா மனுஸ்மிருதியில இதெல்லாம் இருக்கு என்பதை மனுஸ்மிருதியை படித்தவர்களே எழுதுகிறார்கள், அந்த சாஸ்திரிகளே எழுதுகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இந்த அக்னிஹோத்திரம் ராமானுஜன் தாத்தாச்சாரியா வந்து எடுத்து எழுதுகிறார். அவர் என்ன எழுதுகிறாருன்னா, இப்ப மனுர்லயே இருக்கு, நான் என்கிட்ட புத்தகம் இருக்கு, புத்தகத்தை பாத்தீங்கன்னா தெரியும், அந்த புத்தகத்தை கொஞ்சம் கூட காட்டலாம் நீங்க. அந்த மனு தர்ம சாஸ்திரம், மனு தர்ம சாஸ்திரம் நம்ம அவர்களுக்கு இதெல்லாம் படிக்கவே, இதெல்லாம் யாரும் படிக்க மாட்டாங்க. என்ன ஆச்சரியம்னா அவங்களே அதை படிக்கிறது இல்ல, யார் எதிர்த்து இப்ப இவங்களுக்கு யாரோ பேசிட்டாங்க அப்படின்ட்டு அவருக்கு எதிராக பேசுறவங்க இருக்காங்க, அவங்களே படிக்கலைன்னு தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் நான் பாக்குறேன். அப்ப அவங்க என்ன சொல்றேன்னா, அது இவர் சொல்லியிருக்காரு, அது எதில் இருக்கு என்று காட்டுங்கள், அதில் எதில் இருக்குது என்று காட்டுங்கள்னா இவனுக்கே தெரியலன்னு அர்த்தம், அது எந்த இடத்துல இருக்குன்னே இவனுக்கு தெரியல. அப்ப என்ன, அவன் படிக்கல, அவனே படிக்கலன்னு தெரியுது. அடுத்து அதை விட மிக முக்கியமா ஒருத்தர் ஒரு தொலைக்காட்சி ஒரு அந்த பிராமண ஆதரவு இருக்க ஒருத்தரே என்ன சொல்றாருன்னா, நான் அதை நான் படிச்சதே இல்லை. அப்ப அவர்களே படிக்கலைங்க, மற்றவங்க கேட்கறதோ அது எந்த இருக்குன்னு காட்டுக்குன்னு அவங்கள போய் கேட்கிறாங்க. இதுல என்னன்னா இவர்களும் படிக்கவில்லை, மனுஸ்மிருதி இந்த மாதிரி இருக்கிறது என்று சொல்லுகிறவர்களும் அதை படிச்சதில்லை, மனுஸ்மிருதியை படிச்சதில்லை. அப்ப இது வந்து சும்மா ஒருத்தருக்கு ஒருத்தர் அரசியல் ரீதியாக கம்பு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். இது இதுல வந்து ரொம்ப இந்த ஆய்வு செய்த அன்பர்களுக்கு நடுவுல நாங்கெல்லாம் உள்ள நுழைய முடியாது, என்ன காரணம், வெறும் சும்மா அரசியலுக்கு கம்பு சட்டை போடுறதுக்கு எங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்க முடியும். ஆனா இப்ப நான் நீங்க கேட்டதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டது வரிசையா நான் சொல்லிட்டே வரேன், கொஞ்சம் பாருங்க. இப்ப வந்து 5வது அத்தியாயம், அதுல வந்து என்ன சொல்லுகிறாருன்னா, எந்த பருவத்தினாயினும் தனது இல்லத்திலே கூட எந்த பெண்ணும் தன் இச்சையாக எதனையும் செயலையும் இயற்றல் ஆகாது, அவளுக்கு இண்டிபெண்டன்ஸே கிடையாது. இன்னைக்கு ஒருத்தர் காலையில் பேசுற போது கூட அவர் தான் அப்படிதான் சொல்லியிருக்காரு, லேடிஸ் ஆர் நாட் இண்டிபெண்ட்,
தே கனாட் பி கிவன் இண்டிபெண்டன்ஸ் என்றுதான் இங்கிலீஷ்லயே சொல்றாரு அவர். அவர் ஒரு சாஸ்திரிகள், சாஸ்திரி. இப்ப பெண் அது பெண்களை இழிவுபடுத்திட்டாங்களா அப்படின்னு எதிரும் புதிரமா சண்டை போட்டு இந்த சாஸ்திரியே சொல்றாரு. இப்ப நானே படிச்சு காட்டிட்டேன் இல்லையா யாச்சிங்களா, இது இதுல இருக்கு. இப்ப அவனுக்கு எந்த விதத்திலயும் இந்த இது கிடையாது என்றெல்லாம் வந்துருச்சு. அடுத்தது என்னன்னா, ஒன்பதாம் அத்தியாயத்துல போனீங்கன்னா ரொம்பவும் ரொம்ப மோசமா இருக்கு. நைன்த் சாப்டர் அவர் கூட யாரோ தொலைக்காட்சியில கேக்குறாரு, ஒன்பதாம் அத்தியாயத்துல இது எங்க இருக்குன்னு காட்டுங்க, எங்க இருக்குன்னு காட்டினா உட்காந்து காட்டிடலாம். ஏன்னா பாவம் அவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆண் பெண்களின் அறம் என்கின்ற தலைப்புல ஒன்பதாவது அத்தியாயம் வருது. அந்த இதுல வந்து என்னன்னா, பதினஞ்சாவது ஸ்லோகம், நிறைய பிழுதலும் நிறையலா மனமும் தன் பின்னவே மாதர்தம் இயல்பாதலால், இந்த தன்மைகள் எல்லாம் மாதர்கள் அதாவது கற்புல இருந்து பிறந்து போறதல், அதுக்கப்புறம் ஒரே சலனமான புத்தின்னு வச்சுக்கோங்க, நிலையிலிருந்து நிலை இல்லாத மனம் அப்படின்னா இதுன்னு அர்த்தம். மாதர்தம் இயல்பாதலால் கணவனால் நன்கு போற்றி பார்க்கப்படும் போதும் அவர்கள் கணவனின் காவலை விரும்புவதில்லை, கணவன் தனக்கு ஒரு காவல் என்று பெண்கள் விரும்புவதில்லை. அடுத்து சொல்றாங்க, இவ்வித இயல்புகள் மாதர்க்கு பிறப்புடன் அமைவது ஆகையால் மாதர் ஒழுக்கம் கேடுறும் பெண்ணும் கேடுருமாறு பேணும் முயற்சியில் ஆடவர்கள் கவனமாக இருக்க வேண்டியது. அவங்க எப்பவுமே இந்த மாதிரி கெட்டுட்டு போவாங்க, நீ கொஞ்சம் ஜாகிரதையா பாத்துங்க அவங்களன்றான். மாதர்க்கு பிறவியை தூய்தாக்கும் சமஸ்காரங்கள் மந்திரபூர்வமாக செய்வித்தல் யாதும் இன்று. இவர்களுக்கு இது பதினெட்டாவது ஸ்லோகம், இவர்களுக்கு வெள்ளை உள்ளமும் கிடையாது, அவளை எவ்வளவு அவளுக்கு கேவலப்படுத்துறாங்க, அவளுக்கு வெள்ளை உள்ளமும் இல்லை, பாவம் நீக்கும் மந்திர உபதேசமும் கிடையாது. எனவே பொய்யை போல் மாசு வடிவினராக மாதர் இருக்கின்றனர். இதை விட வேற என்ன பெண்களை மோசமா பேசணும்னு தெரியல எனக்கு. அடுத்தது பத்தொன்பதாவது ஸ்லோகத்தை சொல்றாரு, அதுல தொடர்ச்சியா, பெரும்பாலும் மாதர் கற்பிலார் என்றே பெரிதும் பல நூல்களில் பேசப்பட்டிருக்கிறது. இது என்னன்னு சொல்றது, மாதர்க்கு கற்பே கிடையாதுன்றான், பெண்களுக்கு கற்பே என்பது இல்லை என்பது மனுவனுடைய கொள்கை. அதே சட்டமா பத்தொன்பதாவது ஒன்பதாவது அத்தியாயத்துல பத்தொன்பதாவது ஸ்லோகத்துல எடுத்து சொல்லுகிறார், அவங்களுக்கு நீங்க எந்த விதத்திலயும் எந்த மந்திரத்தையும் சொல்ல வேண்டாம். அதே மாதிரிதான் அவங்களுக்கு என்ன பண்ண, அவங்க முன்னால எந்த மந்திரம் வேத மந்திரம் ஓதக்கூடாது என்று அவங்களுக்கு ஒரு விதி இருக்கிறது. காயத்ரி மந்திரம் அவங்க முன்னால ஓதக்கூடாதுன்னு இருக்கு. அவங்க இதுலயே என்னன்னா ஒரு இது என்னன்னா, அவர்கள் பெண்களை அவர்கள் சூத்திரர்கள் என்று சொல்லுகிறார். மனுவே சொல்றார், அவர் என்ன சொல்றாருன்னா, ஸ்ரீனானந்த சூத்திர ஜாதீனாம் என்று சொல்ற, ஸ்ரீனானந்த ஸ்திரீகள் எல்லாம் சூத்திர ஜாதீனாம் மனு சொல்லுகிறார். அவங்களாம் சூத்திரர்கள், பெண்கள்லாம் சூத்திர, அவங்க எதுக்கு எந்த வித மதமும் வந்து மந்திரமும் சொல்லக்கூடாது, எந்த மந்திரம் சொல்லியும் அவங்களை தூய்மையாக்க முடியாது என்பதெல்லாம் அவங்களுடைய பேச்சு. காயத்ரி மந்திரம்ன்றது அவங்களுடைய பெரும் மிக உயர்ந்த மந்திரமாக கருதுகிறார். அதெல்லாம் அவங்க பெண்கள் முன்னால சொல்லுவதில்லை. நான் ஒரு வேத சதஸிலே சென்றிருந்தேன், நானே நேரடியாக சென்றிருந்தேன், என்னை அழைத்தார்கள். ஒரு கல்யாண ராம சாஸ்திரி என்பவர் என்னை அழைத்து, வாருங்கள் ஐயா, ஏன்னா நீங்களும் நிறைய வேதங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன கூப்பிட்டு அழைச்சி போனார். அந்த அயோத்தியா மண்டபத்துல தான் நடந்தது. அதுல நாலு வேதங்களும் வச்சு இது பண்ணாங்க, ஒரு பாதி பெண்கள் இருந்தாங்க. அந்த ஆரம்பிக்கும் போதே என்ன பண்ணாங்கன்னா, உடனே இப்போ முக்கியமான மந்திரம் எல்லாம் வருது என்று சொல்லி அந்த பெண்களை எல்லாம் துணியத்தை மேல போட்டுட்டு காதை அடைச்சிக்க சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தான் ஆரம்பிச்சாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த இதுவே இன்னும் சொல்ல முடியாதுன்றாங்க, அவங்க முன்னால சொல்லக்கூடாதுன்றாங்க. அப்படி பெண்களை இழுத்து பேசு, உனக்கு ஒண்ணுமே லாய்க்கு இல்லைன்னு பேசுறது போய் எப்படி பெண்ணை போட்டு மனதர்மத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஒரு கும்பல் இருக்கதான் செய்யறாங்கன்னு சொல்றீங்க இன்னுமே? ஆமா, இப்ப நான் நேர்ல போய் பார்த்துட்டு வந்து சொல்றேன். இது இப்ப இன்னைக்கு கூட ஒரு இது வரைக்கும் நான் நாலு காணொலியில பார்த்து நாலு பேரு சாஸ்திரிகள் பெண்களை திட்டியே சொல்றாங்க. அவங்க குடும்பத்துல இவங்களுக்கு கல்வியே கொடுக்காதீங்கன்னு ஒருத்தர் ஒரு சாஸ்திரி பேசுறாரு. அது கல்வியே அவங்களுக்கு கொடுக்க கூடாது, கொடுத்தா என்ன ஆகும்னா உடனே அவன் பணம் சம்பாரிச்சுவா, சம்பாரிச்சா அவன் இஷ்டத்துக்கு தெரியுவா, உன்னால கட்டுப்படுத்த முடியாது, இப்படியே பேசுறாரு. இப்ப வந்து ஸ்திரீகள் வந்து அவங்க கெட்டு போவாங்க இல்லைன்னா சமூகம் கெட்டு போகணும் சொல்ல ஒரு வாசம் இடம்பெற்றதுன்னு சொல்றாங்க, உண்மைதானா அது? ஆமாங்க, இப்ப நான் இப்ப படிச்சதெல்லாம் என்ன சொல்லுச்சு, தமிழ் தானே சொன்னேன், இது கரெக்டா தானே வருதுல. அப்ப அது அதுக்கப்புறம் எப்படி சந்தேகம் வர முடியும், எனக்கு ஒண்ணும் புரியலையே. பெண்கள் கற்பிலா அப்படின்னு சொல்றதை விட வேற என்னங்க வேணும், அவங்களுக்கு கற்பே கிடையாதுன்னு அவங்களை இழிவுபடுத்துவதற்கு வேற என்ன வேணும் சொல்லுங்க. நீ எப்பாவது வெளிநாடுகளுக்கு போற மாதிரி இருந்ததுன்னா, அல்லது வெளியூர்களுக்கு போவதா இருந்தால் என்ன பண்ணனா, நிறைய அவங்க பணம் கொடுத்துட்டு போ,
உன் மனைவிக்கு நிறைய பணம் கொடுத்துட்டு போ. அவ எந்த அளவுக்கு மிகப்பெரிய நல்லவள் நீ நினைச்சாலும் நிறைய பணம் கொடுத்துட்டு போ. என்ன காரணம்னா நீ அங்க இடத்த விட்டு நீ போன பிறகு அவ எப்படி ஒழுங்கா இருப்பான்னு நம்மளால உத்தரவாதம் சொல்ல முடியாதுன்னு சொல்லுது. ஒரு ஒரு ஸ்லோகன் சொல்லுது. அப்ப இதை விட பெண்கள் எவ்வளவு மோசமா நல்லாவே இருக்கான்ற அவன் நல்லாவே இருக்கிற ஒரு நல்ல குண உத்தம குணமுள்ளவனா இருந்தாலும் அவள் நீ கொடுக்குற பணம் கம்மியா கொடுத்துட்டு போயிட்டுனா அவள் வேற மாதிரி போயிடுவா, பொழைப்பை வேற மாதிரி தேடிக்கொள்வாள் என்றே வருகிறது. இதை விட வேற என்னங்க நம்ம சொல்லணும்? இதெல்லாம் தமிழ்ல தான் நான் சொல்றேன், எல்லாம் புரியும் நினைக்கிறேன் எல்லாருக்கும். வருது இதுல எல்லாம் வருது. ஆகவே நம்ம என்ன சொல்றோம்னா நமக்கு இவ ஏதாவது அஞ்சு அஞ்சம் பத்தான்னு ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கான்னு வச்சுங்க, ஒருத்தர் வந்து இல்ல மூணுன்றாரு, இன்னொருத்தர் ஏழுன்ற, இதான் ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு நாம இந்த மூணுலயும் சேர்ல ஏழுன்னு சொல்ற ஆய்வு ரீதியாக அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்ல இதுல என்ன இருக்கு, இருக்கா இதுல மனுவில் இருக்கா அந்த மாதிரிலாம் இருக்கு என்பதை சொல்றதுதான் என்னுடைய வேலை. நான் எனக்கு நான் எந்த கட்சியும் நான் சார்ல, எந்த கட்சியும் சார்ந்தும் நான் பேசல. சார்பே என்னைக்கும் கூடாது என்பதை திருவள்ளுவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு இது. ஒரு மறுப்பு கேள்வியை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா மனுவை ஆதரிக்கக்கூடியவர்கள் அல்லது மனுவுக்கு கொளுத்தக்கூடிய போட்டெல்லாம் தேவையற்றது அப்படின்னு சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க திருக்குறள்ல கூடதான் வந்து வரவின் மகளிர்னு ஒரு பகுதி இருக்குது, திருக்குறள்ல கூடதான் வந்து பெண்ணை வந்து ஒரு கட்டைய கணவன் காலை தொட்டு கும்பிட்டா அவ பெய்யன பெய்யும் மழைன்னு இருக்கு. இதெல்லாம் வந்து பெருநிமித்தனங்கள் இல்லையா, புலால் மறுப்பாக பேசியிருக்காங்க, அதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னு கேக்குறாங்க. இருங்க அருளரசு, ஒரு முக்கியமான கேள்வி இது பண்றீங்க. இதுலதான் நம்முடைய புரிதல ரொம்பவும் குறைவா இருக்கு. திருக்குறள் வரைவின் மகளிர்னு இருக்குன்னா வரைவின் மகளிரோட சேரு நான் சொல்லிச்சது, வரைவின் மகளிர் எல்லாம் வந்து உன்ன வந்து சூழ்ந்து கெடுக்க பார்ப்பாங்க, கெட்டு போகாதரான்னு சொன்னதுதான் அது. ஆனா இது என்ன சொல்ல, உங்க வீட்டுல இருக்க பொண்டாட்டியே கெட்டு போறோன்னு சொல்றது ரெண்டு வித்தியாசம் இல்ல. எப்படிங்க ரெண்டு ஒன்னா இருக்க முடியும்? வரைவின் மகளிர் நீ போய் சேராத, பொருட்பெண்டின்னு பேர் வைக்கிறாரு அவங்க எல்லாம். என்ன பண்ணா காசுக்காக என்ன பண்ணா பண்ணுவாங்க? இவன் அதே தானே சொல்றாரு. மனு என்ன சொல்றா, உங்க பெண்ணுங்க இது உன் பொண்டாட்டி நல்லவன் நினைச்சா கூட விட்டுறாதப்பா, நிறைய பணம் கொடுத்து போ, வெளியே போறதுன்னா நிறைய பணம் கொடுத்து போட்டு கெட்டு போவான்னு சொல்றதுக்கும் வரைவின் மகளிர் நீ அங்க போய் கெட்டு போகாதன்னு திருவள்ளுவர் சொல்றது ஏதாவது சம்பந்தம் உண்டா? நேர் எதிர், 180 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட். அப்புறம் அதை போய் இதுக்கு மேற்கோள் காட்டுறோம்னா அப்ப அறிவில் நான் அவங்களுக்கு அறிவியல் குறை இருக்குன்னு தெரியும். அது எண்டத்தையும் எதை ஒப்பிட்டு பாக்குறது கூட தெரியல. கான்ட்ரா டிஸ்டிங்ஷன் ஆங்கிலத்தை சொல்லுவாங்க, அது போல எது ஒப்பிடக்கூடாது அதை போய் ஒப்பிட்டு இருக்கான். இட் இஸ் கான்ட்ரா கான்ஸ்ட்ரா டிஸ்டிங்ஷன். இதை போய் அதுக்கு ஒப்பிடவே முடியாது, அதை போய் சொல்லிட்டு இருக்காரு. எப்படின்னு புரியுது? 1927 அம்பேத்கர் அவர்கள் இதே மனுநீதி நூலை வந்து கொளுத்து போராட்டம் நடத்திட்டு இருந்தாரு, இப்போதும் அது போல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து ஒரு தேவையான விஷயம் நினைக்கிறீங்களா ஐயா உங்களுடைய பார்வையில? இப்ப நான் என்ன கேக்குறேன், எதிர்ப்பு வருது, எதிர்ப்பு வந்தா தேவையா இருக்குன்னு தானே அர்த்தம். இவ்வளவு காலம் ஆயிட்டோம், 1927 அவர் எரிச்சாரு, இப்ப 2 வருஷம் முன்னாலே அவர் இன்னொருத்தர் எரிச்சிட்டாரெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்களே, இப்பவும் அதே பிரச்சனை வந்துதானே நீங்க என்னோட பேசிட்டு இருக்கீங்க? அப்புறம் அதனோட தேவை தெரியுதா இல்லையா? இப்பவும் நீங்க பேசிட்டு அப்புறம் அதே போல. இறுதியா ஒரு கேள்வி, என்ன சொல்றாங்கன்னா மனுஸ்மிருதி அப்படிங்கிறது பல ஸ்மிருதிகள்ல ஒன்றுதாங்க, அதையே ஒரு இந்து மதத்தின் முகமாக அடையாளமாக எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது, பல ஸ்மிருதி இருக்கு அப்படிங்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப நீங்க கேட்ட கேள்வி பிரகாரம் பாத்தீங்கன்னா மனுஸ்மிருதி வந்து நீங்க அவங்களுடைய வாக்கியம் படியாக இந்து மதத்தை சேர்ந்ததல்லன்னு சொல்லிடலாமா? நீங்க ஏன் அதை போய் இது இந்து மதத்தின் முகமா பாக்குறீங்கன்னா அப்ப வானாவா சொல்லுங்க? அப்படியா சொல்லுங்க, நாங்களும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். அப்படி ஒரு மதமே இல்ல, அதுக்கு எழுதுற முகம் அப்படி நாங்களும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். சரியா? அப்ப கேக்குற கேள்வியே சரி இல்லையே. இதுக்கு பேரு தர்க்க ரீதியான தர்க்க சாஸ்திரத்துல என்ன சொல்ல, தோல்வித்தானம் பேரு. தனக்கு தானே தலையில மண்ணை போட்டுக்கிறான். பல ஸ்மிருதிகள்ல ஒண்ணு இருந்தா, பல ஸ்மிருதிகள் சொல்றோம்ல, இன்னொரு ஸ்மிருதி இருக்குங்க, நாரத ஸ்மிருதினு ஒண்ணு இருக்கு, இன்னும் இன்னும் இந்த மாதிரி ஒரு 4-5 ஸ்மிருதிகள் இருக்கின்றன. அந்த 4-5 ஸ்மிருதிகளும் சட்ட நூல்கள் அல்ல, ஏதோ ஒரு அரசுக்கு எழுதி கொடுத்த சட்ட நூல் அல்ல. ஆனால் இதுதான் ஒரு அரசுக்கு எழுதி கொடுத்த சட்ட நூல். சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது மனு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பெண்களுக்கு எதிராகவும் சமூக அநீதியை விளைவிக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொல்ல வரீங்க? அதாவது இவரை எதிர்க்கணும், அவரை ஆதரிக்கணும்லாம் நான் வரல. மனுல இருக்கானா? இருக்கு. அதான் நான் படிச்சு படிச்சு காட்டுறேன், இன்னும் நிறைய இருக்கு. இந்த புத்தகம் முழுக்க நான் படிச்சு காட்டுறேன், ஆச்சரியமா இருக்கு உங்களுக்கு. இல்ல ஒரு லேமேன், ஒரு காமன் மேன் என்ன கேக்குறாருன்னா இதுல வந்து அது மட்டும்தான் இருக்கா, வேற நல்ல விஷயங்களே இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அதுக்கு உங்கள்கிட்ட பதில் இருக்குங்களா?
இப்ப அப்ப நான் அந்த புத்தகத்தை முழுக்க நான் உங்ககிட்ட சொல்றதுன்னா ஒரு 24 மணி நேரம் பேசலாமா? அப்ப என்ன நீங்க படிக்கணும் சார். நான் உங்களும் சொல்லல, பொதுவா இதை ஆதரித்து பேசுவதா இருந்தாலும் எதிர்த்து பேசுவதா இருந்தாலும் முதல்ல படிங்க. அத ஆதரிச்சு அவனே சொல்றான் நான் படிக்கல எங்க இருக்குன்னு தெரியலன்றான். அவனும் படிக்க மாட்டேன்றான், ஆதரிக்கிறவனும் படிக்க மாட்டேன்றான். எதிர்க்கிறவனும் கேட்டா எனக்கு அவன் அவன் யாரோ எழுதுறது லட்சம் சொல்லிட்டு இருக்காங்க தவிர அவனா போய் மனுஷனுடைய படிக்கிறது இல்ல. அப்புறம் எப்படி சொல்ல இப்ப நான் வந்து அதை படிச்சுட்டு அதை எடுத்து வரிசையா உங்களுக்கு காட்டிட்டு ஒவ்வொரு ஸ்லோகமா எடுத்து வரிசையா சொல்லிட்டே இருக்கேன். இதுல பெரும்பான்மையாக அநீதி இருப்பதனால் தான் அருளாளர் வள்ளலார் போன்ற அருளாளர்கள் இதை எதிர்த்தார்கள். யாரோ இப்படி அம்பேத்கர் எரிச்சா இருந்தீங்களா? அத அவர்தான் முதல் முதல்ல எரிச்சாரா? அவர்தான் முதல் முதல்ல அதை எதிர்த்தாரா? நம்ம தப்பாவே சொல்லிட்டு இருக்கோம் சார், இப்படிதான் வரலாறு சொல்லிட்டு இருக்கோம். வள்ளலார் எந்த எந்த கட்சியை சேர்ந்தோ அல்லது எந்த அம்பேத்கர் முன்னால வந்தவரா பின்னால வந்தவர்? எவ்வளவு பேர் பாருங்க, பூவை கல்யாண சுந்தரனார், காசு பிள்ளை, இவர் நம்ம சோமசுந்தர பாரதியார், இன்னும் எத்தனை பேர் நம்ம இவரு நம்ம நீங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடிட்டு இருக்கோமே நம்ம யாரையாவது மனோன்மணி சுந்தரம் பிள்ளை, அவர் மனுவாதி இந்த நூல்கள் எல்லாம் தூக்கி போடுன்னு பாடினவர் தானே? அதுதான் இந்த தமிழ்தாய் வாழ்த்துலேயே வருது. அப்படின்னா அம்பேத்கர் முதல்ல சொல்லிதான் நமக்கு தெரியுமா? நிறைய பேர் அப்படிதான் தப்பா நினைக்கிறாங்க. அம்பேத்கர் அவர் படிச்சுட்டு அவர் திட்டினார், அவங்க மத்தவங்க என்ன பண்றாங்க அவர் சொன்னதை வச்சு பேசுறாங்க. நிறைய பேர் நம்ம ஒன்றே குலமும் ஒருவனே தேவன் என்று அண்ணா சொன்னது போலன்றான். அண்ணாவை சொன்னது திருமூல சொன்னார் சார, அண்ணா சொன்னது மட்டும்தான் இவன் படிக்கிறான், அதனால உட்காந்து அதை சொல்லிட்டு இருக்கு. அதே மாதிரி அம்பேத்கர் தான் முதல்ல சொன்னாரன்னு மனுவை எதிர்த்தவள் எத்தனை எத்தனை ஆயிரம் வருளாளர்கள் தெரியுமா உங்களுக்கு? வள்ளலார் என்ன ஏதாவது ஒரு கட்சியை சேர்ந்தவரா இல்ல பாம்பன் சாமியில் ஏதாவது கட்சியை சேர்ந்தவரா? எந்த கட்சிக்கும் அவருக்கு சம்பந்தம் இல்லை. எந்த கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத போது நீதி ஒன்றிற்காகவே அவர்கள் இது அநீதியானது என்று எதிர்த்தார்கள். நான் சான்றோட சொல்றேன், வேதாகமங்கள் என்று வீண்வாதம் ஆடுகின்ற வேதாகம் என்று உரைக்கவில்லை. அது சூதாக சொன்னதனால் உண்மை வழி தோன்ற உரைக்கவில்லை. என்ன பயனோ இவைன்னு பாடினாரு, இதெல்லாம் வச்சுட்டு என்னையா பிரயோஜனம் பாடினார் வள்ளலார். அதே மாதிரி அதனுடைய என்ன மாதிரி வச்சிருந்தார் கிருபானந்த வாரியார் அவர்கள்? இப்ப அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? உடனே கிருபானந்த வாரியருக்கு லெட்டர் போடுவீங்களா இல்ல கிருபானந்த வாரியார் எப்படி சொல்லிட்டான்னு சொல்ல போறீங்களா? ஒரு நாளும் அவரு கிருபானந்த வாரியார் நான் எடுத்து சொல்லுவது வந்து உத்தரவாதம் கொடுத்து சொல்லு. ஒரு நாளும் அவர் இந்த ஜாதியை ஆதித்து பேசினவரே அல்ல, ஒரு நாளும் இந்த மனுநீதியை வந்து உயர்த்தி பிடித்தவர் அல்ல. அவருக்கு வடமொழி தெரியும், அவரை பார்த்தா நானும் வடமொழி கத்துக்கணும் நானும் கத்துக்கிட்டேன், அவருக்கு வடமொழி தெரியும். ஆனா ஒரு நாளும் அவர் பேசுற பேச்சுல ஏதாவது ஒரு இடத்துல மனு ரொம்ப உயர்வா சொல்லிட்டான்னு சொன்னாங்க. ஒரு நாள் அவர்கள் சொல்லுகிற மனு மாதாந்தா என்ற இதெல்லாம் மன்னர்கள், இவர் வந்து ஒரு சட்ட நூல் எழுதினவர் மனு மாதாந்தா மாந்தாதா அப்படின்றவர்கள்லாம் மகாபாரதத்துல வருகிற வரலாற்று ரீதியான ஆற்றல்லாம் சொல்லி பார்த்தவர். இந்த மனு ஒரு நாளும் அவர் பேசினது இல்லை, ஒரு நாள் பேசினது. அது மட்டும் யாரும் பேச மாட்டாங்க சார், நடுநிலையா இருக்கிறவங்க யாரும் அதை பத்தி எடுத்து பேச மாட்டாங்க. எந்த இடத்துல வந்து இத யாராவது ஒருத்தர் பேசினாலும் அவங்க ஏதோ சார்பு இருக்குன்னு அர்த்தம், இதை ஆதரித்து பேசுகிறாள் சார்பு இருக்குன்னு. எதிர்த்து பேசுறவங்களுக்கு ஏதோ ஒரு சார்பு இருக்கு, என்னன்னு புரியாம எதிர்க்கிறாங்க. நம்ம வந்து மாதவனுக்கு கற்பிலார் என்று சொல்லுவது மனு சொல்லுகிறது, படிச்சு காட்டுன. ஆனால் தொல்காப்பு என்ன சொல்லுது, நம்ம தமிழ் என்ன சொல்லுது? உயிரினும் சிறந்தென்று நானே, நானினும் சிறந்தென்று கற்பே என்று சொல்லு தொல்காப்பு. என்னுடைய இலக்கணம் சொல்லி தருது அந்த கற்பு தான் சிறந்தது, உயிரை விட சிறந்தது கற்பு தான் என்று நான் சொல்லி கொண்டிருக்கிறது. சில பேர் என்ன சொல்றாங்க, அந்த கற்பை அவர்கள் தான் நம்ம கிட்ட கொண்டு வந்து விட்டாங்கன்னு பேசுறாங்களே. அப்ப இது உங்களுக்கு தமிழும் தெரியல, மனுவும் படிக்கல, தமிழும் தெரியல, இதுதான் பிரச்சனையே. இதெல்லாம் ரெண்டு சைட்லயுமே அதனுடைய மூலங்களை ஒழுங்காக படித்தவர்கள் இல்லை, அறிவு அறிவோடு ஆராய்ந்தவர்கள் இல்லை, பிரச்சனை அதுலதான் வருது. அதனால்தான் தப்பு தப்பான கேள்விகள். இப்ப நீங்க கேட்கிற கேள்வி அத்தனையும் வந்து என்னன்னா தவறான அடிப்படை புரிதலிலே ஏற்பட்ட கேள்விகளை கேட்டுருக்கீங்க. எனக்கு புரியுது அருள் தர்சன், நீங்களா கேக்குறீங்கன்னு நான் நினைப்பேன். இவ்வளவு நாள் அதுல பழகிருக்கேன், சமூகத்துல இப்படி இருக்கான தவறான புரிதலினால் சமூகத்துல இருபாலும் ரெண்டு பக்கத்திலும் தவறான கேள்விகளை எழுந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் நான் தயவு செய்து அவருடைய திருவடிகளை வழங்கி நான் கேட்டிருக்கேன். என்ன பண்ண, ரெண்டையும் படிங்க, திருக்குறளையும் படிங்க, நம்முடைய தமிழ் சங்க இலக்கியங்களையும் படிங்க,
நம்முடைய தொல்காப்பியத்தை படிங்க, அதே மாதிரி அங்க உட்கார்ந்து நாலு வேதங்களையும் படிங்க, அவ என்ன சொல்றான்னு தெரிஞ்சுங்க, மனுவை படிங்க, உபநிஷத்துகள் 108 நான் 108 உபநிஷத்தை படித்ததேன், நான்கு வேதங்களையும் வடமொழி வேதங்களையும் படிச்சதேன், இது மனு ஸ்மிருதியும் முழுக்க படிச்சுவேன், நாரத ஸ்மிருதியும் படிச்சதேன். இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் சொல்றாங்க இந்த சமூகம் இந்த மனுஸ்மிருதி என்பது 13வது ஸ்மிருதி அப்படின்னு ஒருத்தர் பேசுறாரு. சரி, 13வது ஸ்மிருதின்னு உங்ககிட்ட ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்ப 12வது எங்க சொல்ல கொஞ்சம் பார்ப்போம். அப்ப சும்மா சொல்றது, ஏன்னா எதிர்பக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, சும்மா அப்படி சொல்லனா அவன் பயந்துட்டு போயிடலாமே அப்படின்னு கேக்குற 12வது. இது இப்ப நீ வச்சிட்டு இருக்க 12ஆ 13ஆ ஏதோ வச்சு, ஏன்னா இவர் 13ன்றாரு. ராமானுஜன் தாத்தாச்சாரிய மொத்தம் 15 மனுஸ்மிருதி இருந்தாரு. அதுக்கப்புறம் இவர் ஏ கே கோபாலன் எடுத்து எழுதும் போது அவர் ஆதாரங்களோட எடுத்து காட்டுறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, மொத்தம் 7 தான் ஸ்மிருதி இருந்தாரு. முதல்ல அதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, உங்களுக்குள்ள சண்டையை முடிச்சுட்டு வாங்க. 7ஆ 13ஆ 15 உங்களுக்குள்ள யாருக்கும் அடிப்படையான ஒரு நூலே கிடையாது கையில. ரொம்ப தெளிவாக, ரொம்ப அடிப்படை புரிதலோட எளிய மக்களுக்கு புரிகிற வண்ணம் இந்த முழுமையான நூல்களை படிச்ச ஒரு அறிஞர்கிட்ட பேசணும் அப்படிங்கறத உங்களை அணுகணும். ரொம்ப தெல்ல தெளிவாக நீங்க புதிய வச்சிருக்கீங்க. அதுல இருக்கக்கூடிய என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத வெளிப்படையா பேசியிருக்கிறீங்க. முதல்ல இரு சாராலையும் முதல்ல அந்த நூலை படிங்க, அதன் விமர்சனங்களை வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. இதுதான் ரொம்ப மகிழ்ச்சி. அப்ப யாருக்குமே என்னன்னா, இன்னும் சொல்ல போனால் ஏ கே கோபால் இந்த நூலை எழுதுகிறார். மனதர்ம சாஸ்திரத்தை பதிப்பித்தவர் திருலோக சாஸ்திரம் சீதாராம் எழுதுகிறார். இவர் மனதர்ம சாஸ்திரத்தை இவர் ஏ கே கோபால் பதிப்பிக்கிறார். அதிலேயே அந்த முன்னுரையில் எடுத்து எழுதுகிறார். இந்த 9வது இப்ப நம்ம படிச்சு பாருங்க, இந்த 9வது அத்தியாயத்தில் பல ஆட்சேபிக்கத்தக்க விஷயங்கள் எல்லாம் வருகின்றன, ஆண் பெண்ணை உறவை பத்தியெல்லாம். ஆகவே இதெல்லாம் வந்து இடைச்சர்களாக கூட இருக்கலாம் என்கின்ற ஒரு கருத்து இருக்கிறதுன்னு எழுதுறாரு. அப்ப அவங்களுக்கு அது பிடிக்கலைங்க. அப்ப நடுநிலையாக எல்லாத்துக்கும் நடுநிலையாக இருப்பாங்க. நம்ம ஏதோ வந்து தமிழர்கள் மட்டும்தான் இருப்பார்கள், ஆரியர்கள் இருக்க மாட்டோம்லாம் நம்ம என்ன வேண்டாம். அங்கேயும் இருக்காரு ஒரு ஏ கே கோபால் சொல்றாரு, அங்கேயும் ஒரு பாரதி இருந்தாரு, அங்கேயும் ஒரு கல்கி இருந்தாரு, இல்ல அப்படி இருப்பாங்க நடுநிலையாக. நான் அதைதான் சொல்றேன், நடுநிலையாக இருபாலும் இருந்து இரண்டு விஷயங்களையும் படித்து அப்புறம் பேசுங்க. சும்மா வீணா கம்ப சுத்திட்டு இருக்க வேண்டாமேன்ற உங்களுக்குள்ள எதுக்கு கம்ப சுத்தி காசு. ரொம்ப உங்களுடைய நேரத்தை செலவழித்து எங்களுக்காக இதை பற்றி ஒரு விளக்கமான ஒரு விஷயங்களை வந்து மக்கள் மத்தியில தெளிவுபடுத்திருக்கிறீங்க. எங்களுடைய அழைப்பினை ஏற்ற இணையத்தின் வாயிலாக வந்து உங்களுடைய மதிப்பு மிக்க கருத்துக்களை பதிவு செய்ததற்கு மிக்க நன்றிங்க. நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு சிறப்பு தலைப்பில் இன்னொரு சிறப்பு ஆளுமையோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் அருள்மொழிவர்மன். இணைந்திருங்கள். இது உங்கள் ஆதன் தமிழ்.